ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ ஆல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கான்வர்சேஷன், ஒரு ரெண்டு பேச்சுலர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சந்திச்சுக்கிறாங்க. ஒரு ரெண்டு நாள் சந்திச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அது ஒன்று ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பட் அவங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் அவங்க ரெண்டு பேர் பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு கான்வர்சேஷன் தான் இட் இஸ் ஆன் தி போர்ட். ஸோ அதை பார்ப்போமா? ஸோ என்ன கான்வர்சேஷன் அப்படின்னு பார்ப்போம். இல்லை, சில கிராமர் ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். Till the end, try to watch it. எல்லாத்தையுமே நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறந்துடாமல் நோட் ஆன் த ரூல்ஸ். அது மறந்துடாமல் நோட் பண்ண எடுத்துக்கோங்க. நோட் ஆன் த ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் பேச்சுலர் கேட்குறாரு, டு யூ லிவ் இன் அ ஃப்ளாட்? நீங்கள் ஃப்ளாட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து அவர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. ஸோ டு யூ லிவ் இன் அ ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நோ, ஐ டோன்ட் லிவ். நோ, ஐ டோன்ட். அப்படின்னா நான் ஃப்ளாட்டில் வசிக்கலை. I live in an individual house. நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் தனி ஒரு வீடு எடுத்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவர் அடுத்து கேட்குறாரு. Does it have a garden? அதுக்கு தோட்டம்னா இருக்குமே கண்டிப்பாக, அது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டஸ் இட் ஹாவ் அப்படின்ற கான்செப்டில் வரும்பொழுது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹேவ் வந்து உங்களுக்கு டஸ்ல ஃபார்ம் ஆகும்பொழுது ரூல் பண்ணி ஹேஸ் தான் வரும். இது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இட் ஹேஸ் தான் வரும். சில பேர் இட் ஹேவே போட்டுருவாங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டஸ் பிளஸ் ஹேவ் எப்பயுமே உங்களுடைய ஆன்சரில் ஹேஸாக தான் வரணும். ஸோ லெட் மீ ரைட் இட். ஓகே, ஸோ இட் ஹேஸ் அ கார்டன். எஸ் இட் ஹேஸ் அ கார்டன். அடுத்து, தட் சவுண்ட்ஸ் குட். டு யூ லிவ் அலோன்? நீங்கள் தனியாக வாழ்றீங்கன்னு கேட்குறேன். ஒருவேளை ஃபேமிலி இல்லாமல் தனியாக சில பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, அதனால ஒருவேளை அந்த அசம்ஷன்ல அவர் கேட்டுருக்கலாம். No, I don't. I live with my family. எங்க அப்பா அம்மா எல்லாருமே என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. How many siblings do you have? அடுத்து கேட்குறாரு. எப்பயுமே வந்து how many siblings do you have கேட்கும்போது, பட் டூ பிளஸ் ஹாவ். நீங்க வந்து டஸ் வந்ததுனால நீங்க ஹேஸ் போட்டீங்க. இது வந்து தேர்ட் பர்சன் சிங்கிளர்னால தான் ஹேஸ் போட்டிருக்கீங்க. இது வந்து யூ செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன்னால நீங்க அங்க ஹாவ் அப்படின்றது வந்துச்சுன்னா அதே ஹாவ் தான் இங்கேயும் வரும். ஸோ நீங்க வாட்டுக்கு இங்க ஹேஸா போட்டுறாதீங்க. So, I have two siblings. எனக்கு ரெண்டு குடப்பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. What are they? அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், என்னவாகனா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத வாட் ஆர் தே அப்படின்னு. சிலர் வாட் ஆர் தேனா என்னன்னே தெரியாது. சில பேருக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. வாட் ஆர் தேனா என்ன அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்றது அர்த்தம். உடனே சொல்றாரு, மை சிஸ்டர் இஸ் அ டீச்சர். எங்களுடைய சகோதரி வந்து டீச்சரா இருக்க, ஆசிரியரா இருக்காங்க. அண்ட் மை பிரதர் இஸ் அ லாயர். எங்க அண்ணா வந்து வக்கீலா இருக்காரு. அடுத்து கேட்டு பாருங்க, ஆர் யூ தி யங்கஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா இங்க வந்து எல்டர், இங்க வந்து எல்டர் அப்படின்றது எதையுமே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி யங்கர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால இவருக்கு ஒரு டவுட். அப்ப நீங்க வந்து எல்டஸ்டா யங்கஸ்டா அப்படின்னு? எல்டஸ்ட்னா மூத்தவங்க, யங்கஸ்ட்னா இளையவங்க. ஸோ ஆர் யூ தி யங்கஸ்ட் ஆஃப் ஆல்? நீங்க தான் எல்லாரையும் காட்டிலேயும் கடக்குட்டியா அப்படின்னு கேட்கறது. எஸ் ஆப்வியஸ்லி, நான் தான் கடைசியாக இல்லை அப்படின்னு சொல்லி. இட் இஸ் ஆல்மோஸ்ட் டைம் டு லீவ். உடனே அவருக்கு டைம் ஆயிடுச்சு, கான்வர்சேஷன் முடிக்க போறாரு. பாய், டேக் கேர், லெட் சி இந்த ஈவினிங். இந்த ஈவினிங் நம்ம பார்ப்போம், இன் திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். லெட் சி இன் திஸ் ஈவினிங் அப்படின்னு இந்த ஈவினிங் வந்து நம்ம பார்ப்போம், மறுபடியும் சந்திப்போம், பேசுவோம் இதை பற்றி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து நம்ம டே டு லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய கான்வர்சேஷன் உங்களுக்கு நான் டெய்லி தரேன். என்ன மாதிரி கான்வர்சேஷன் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க கண்டிப்பா வந்து நீங்க உங்களுடைய ரெக்வஸ்ட்டை போடுங்க. அந்த கான்வர்சேஷன் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். தேங்க்யூ வாட்சிங். பை பை. டேக் கேர்.